வெல்கம் டு மஜோ ஸ்கிராஃப்டி. இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுதந்திர தினத்துக்காக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை கலரில் நம்ம வந்து கிராஃப்ட் ஷீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்டான அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெஃபிகால், சிசர்ஸ், செலோ டேப் வந்து நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் மாஸ்கிங் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் கலர், பெயிண்ட் ப்ரஷஸ், பென்சில், நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் வாஷ் அண்ட் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ளவர் வாஷ்க்கு வந்து இந்த மாதிரி அந்த அட்டை எடுத்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணதையும் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அது இந்த மாதிரி அடுத்த ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா மெஷர் பண்ணுறது வந்து ரொம்பவே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ மெஷரிங்லாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நாலு இது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி நாலு சைட்லேயும் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நாலு இது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண பிறகு என்ன செய்யணுன்னா, ரெண்டு இருந்தால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம செலோடைப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து அந்த இதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோர் சைட்ஸும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே வந்து குட்டியாக இருக்கிறத வந்து கீழே வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து நம்ம மேலே வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கலர் பண்ண முடியாது. ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் பிளாங்க் பேப்பரை வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து ஒரு பாட்டமில் வந்து நம்ம ஒரு இது கொடுத்தா தான் உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிற்கும். ஸோ அதில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வச்சிட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டால் கீழே அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃப்ளவர் வாஷ் ரெடியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கலர்ஸில் நம்ம இந்த இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் சக்கராவும் வரைஞ்சிருக்கேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர்ஸ்க்கு கீழே உள்ள ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த மூணு கலர்லேயுமே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காம்பஸ் வச்சோ இல்லை சிடி வச்சோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா கலர்லேயும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஸ்பைரலாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கையால் கட் பண்ண முடியலன்னா ஒரு இதை வச்சு மார்க் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணால் ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் ஒரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணில் கொஞ்சம் நிறையா பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மீன்ஸ் கொஞ்சம் நிறைய செஞ்சால் தானே அழகாக இருக்கும் ஃப்ளவர் வாஷில் வைக்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சுக்கோங்க. மூணு கலர்லேயுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ஸ்டிக்கோடு இதை வச்சு இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஃபிகால் வந்து கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் வந்து இப்படி வச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள், எல்லா கலர்ஸுமே நான் ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் கீழே நீங்கள் ஸ்டிக்குக்கு வந்து கலர்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் வாஷ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த கிராஃப்ட் ஏரியாஸ்லாம் நீங்களும் ரீச் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவர் வாஷ் செஞ்சேன் அப்படின்னா, நம்மளோட நம்ம இவ்வளோ இண்டிபெண்டாக இவ்வளோ சுதந்திரமாக இந்தியா தேசத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நிறைய பேரோட ரத்தம் அண்ட் நிறைய பேரோட உயிர் மூச்சு. ஸோ அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷனாக தான் இந்த சின்ன ஃப்ளவர் வாஷ் செஞ்சுருக்கேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
And once again, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.